to Sujaini's Lifestyle. So, what are we going to talk about in our channel? One homemade facial. This is the ingredients. Of course, we have in our kitchen. So, we have the ingredients in the kitchen. In the facial. Let's go to the video. So, first, we have milk. This is raw milk. So, what are the benefits of this? This is a mild exfoliator. And வந்து உங்களோட ஸ்கின்ன வந்து நல்லா லைட்டன் பண்றதுக்காக யூஸ் ஆகும் நல்ல மாய்ஸ்டா இருக்கும் ஸ்கின் சோ அதுக்காக நான் காய்ச்சாத பசும் பால் எடுத்துக்கேன் நீங்க பாக்கெட் பால் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு ஸ்க்ரப் சோ ஸ்க்ரப் அப்படினா ரைஸ் ஸ்க்ரப் நான் எடுத்துக்கேன் பிரவுன் ரைஸ் एक्चुअली சோ இந்த பிரவுன் ரைஸ்ல நான் கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன் பிரவுன் ரைஸ்ல வந்து நமக்கு நேச்சுரல் மினரல்ஸ் இருக்கு வைட்டமின் பி இருக்கு அண்ட் அதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்குிறதுனால நம்ம ஸ்கின்ன வந்து ஸ்மூத் சாஃப்ட்டா ஆக்கும் சோ அதுக்காக அந்த ஸ்க்ரப்புக்காக நான் இத எடுத்துக்கேன் சோ இது வந்து மசாஜிங்காக நான் எடுத்துக்கேன் இது வந்து ரைஸ் வைன்ல ரெடி பண்ண ஒரு மசாஜிங் க்ரீம் சோ இது எதுக்காக ரைஸ் வைன் அப்படினா என்னன்னா நம்ம ஃபெர்மென்ட் பண்றோம் இல்லையா பழைய சாதம் சோ அந்த பழைய சாதத்தோட தண்ணி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலோவேரா ஜூஸ் சாரி அலோவேரா எடுத்துக்கேன் அப்புறம் அது கூட ஹனி ஆட் பண்ணிருக்கேன் என்கிட்ட பப்பாயா இல்ல சோ அதனால நான் மேங்கோ ஆட் பண்ணிருக்கேன் மேங்கோ கூட உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுல கூட உங்களோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தது அப்படினா அது ரிடூஸ் பண்ணும் ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா அதெல்லாம்மே ரிடூஸ் பண்ணும் சோ அதுக்காக நான் எடுத்துக்கேன் தேன் வந்து இந்த ஸ்பூன் தான் एक्चुअली இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் எடுத்துக்கேன் அலோவேரா ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் ரைஸ் வாட்டர் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி கேத்த மாதிரி ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேங்கோ எடுத்துக்கேன் மேங்கோ வந்து ஒரு 4-5 கியூப்ஸ் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த ஃபார்ம்ல இருக்கணும் சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி சோ மசாஜிங்க்கு வந்து ஈஸியா இருக்கணும் சோ இந்த மாதிரி அதுக்காக இத எடுத்துக்கேன் அடுத்தது பேக் ஃபேஸ் பேக்குக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கேன் அப்படினா இது வந்து ரைஸ் வாட்டர்ல கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து mix பண்ணி வச்சிருக்கேன் சோ ரைஸ் வாட்டர் கோதுமை மாவு பிளஸ் யோகர்ட் தயிர் எடுத்துக்கேன் இது கூட இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டான் வந்து ரிமூவ் பண்ணும் அண்ட் ரைஸ் வாட்டர் வந்து அதுல அமினோ ஆசிட் இருக்கு பிளஸ் வைட்டமின்ஸ் இருக்குிறதுனால ஸ்கினுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அண்ட் மைதா சாரி மைதா இல்ல கோதுமை கோதுமை எதுக்காக எடுத்துக்கேனா அது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தது அப்படினா ரிடூஸ் பண்ணும் சோ அதுக்காக இது வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப்பா இது இருக்கும் சோ இப்போ நான் இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன் என்னென்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத காமிச்சிட்டேன் நான் அதோட பெனிஃபிட்ஸ் கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் சோ இந்த ஸ்டெப்ஸ் எப்படி பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ இப்போ நம்ம அந்த மில்க் எடுத்துக்கோல அந்த மில்க்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி ஒரு காட்டன்ல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு லைட்டா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க சோ ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கின்ன வந்து க்ளென்ஸ் பண்ணனும் பட் இந்த ஸ்டெப் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீனா இருக்கணும் சோ நான் ஃபேஸ் வந்து எதை வச்சு வாஷ் பண்ணேனா கடலை மாவு வச்சு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி நல்லா கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க சோ இப்போ காட்டன்ல நல்லா அந்த பாலை வந்து நல்லா நனைச்சிட்டேன் क्लीन பண்ணிக்கிறேன் சோ இப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணனும் சோ இப்போ ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ப்ளெயின் காட்டன் एक्चुअली எடுத்துக்கோங்க எடுத்து அதனால வைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த மாதிரி லைட்டா வைப் பண்ணிக்கோங்க நீங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணீங்க அப்படினா இது ஆப்ஷனல் தான் மஸ்ட் கிடையாது ரோஸ் வாட்டர் வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க சோ தட் உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ நான் ஸ்க்ரப் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி பிரவுன் ரைஸ் தான் எடுத்துக்கேன் சோ இதெல்லாம்மே நமக்கு ஈஸியா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட் அண்ட் இன் கேஸ் நீங்க பிரவுன் ரைஸ் உங்ககிட்ட இல்ல அப்படினா நீங்க பச்சரிசி கூட एक्चुअली எடுத்துக்கலாம் அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ இந்த ரைஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி இதுல வந்து நான் லெமன் வேற ஆட் பண்ணிருக்கேன் சோ அதனால அந்த லெமனோட வாசம் एक्चुअली நல்லா வருது இது ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு டைட்டன் பண்ணும் எப்பவுமே இந்த மாதிரி நீங்க வீட்லயே மசாஜிங் இந்த மாதிரி ஃபேஷியல்ஸ் ஏதும் பண்றீங்க அப்படினா டே டைம்ல பண்றதை விட ஈவினிங் டைம்ல பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நைட் டைம்ல ஸ்கின் வந்து உங்களுக்கு
நல்லா நீங்க மசாஜ்லாம் நல்லா பண்ணிட்டு அந்த பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்கின் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நல்லா க்ளோ இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து அதை இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. நோஸ் ஏரியாலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கண்ணு கிட்ட வந்து இது வேண்டாம். ஸோ ஏன்னா நம்ம ஐஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து பயங்கர சென்சிட்டிவாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால கண்ணு கிட்ட வேண்டாம். ஆக்சுவலி எனக்கு மிரர் வந்து நான் ஃப்ரண்ட்ல இங்கே வச்சிருக்கிறதுனால நான் கீழே குனிஞ்சு குனிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக காட்ட முடியலை. ஸோ ஸ்க்ரப் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்க்ரப்பை வந்து நான் மிக்சியில் ப்ரௌன் ரைஸை வந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சளிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ஸ்கின் டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரப் கூட கொஞ்சம் மைல்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து எப்போவுமே வந்து மைல்ட் ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மைல்டான ஒரு ஸ்க்ரப் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ரப் முடிச்சிட்டோம். ஸோ ஸ்க்ரப் முடித்த உடனே ஸ்டீமிங் பண்ணணும். பட் நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு ஸ்டீமிங் பண்ணி காட்டலை. பட் வந்து ஸ்டீமிங் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீமிங் வேண்டாம், ஸ்க்ரப்பே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுறலாம். ஜஸ்ட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்டாக ஒரு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ்யூ இருந்தது அப்படின்னா வைப் பண்ணிக்கோங்க ஸ்கின்னை. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களோட ஸ்கின்ல வந்து நிறையா பரு இருக்குது, பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து லெமன் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலருக்கு வந்து லெமன் வந்து அலர்ஜி இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி அலர்ஜி இருந்தது அப்படின்னா நீங்கள் லெமன் சிட்ரஸ் எந்த இதுவுமே நீங்கள் சிட்ரஸ் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அது கூட ரோஸ் வாட்டரோ இல்லை பிளெயின் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மசாஜ் பண்ண போகிறேன். ஸோ மசாஜ்க்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மசாஜிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம அப்வர்ட் மோஷன் அப்வர்டில் தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் ஸ்கின் மசாஜிங். ஸோ ஸ்கின் மசாஜ் இது வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆக்சுவலி நான் இந்த ப்ளம் தான் ஆட் பண்ணேன். இன்கேஸ் உங்ககிட்ட பிளான்ட் இருக்குது, ஸோ நான் பிளான்ட்டில் இருக்கிற டைரெக்டாக நான் ஆலோவேரா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷனல் தான், அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். பட் என்கிட்ட பிளான்ட் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த ஆலோவேரா நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ட்ரெஸ் கண்டிப்பாக பாலாகும். கீழே நீங்கள் என்ன கிளாத் நீங்கள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக பாலாகும். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ராடக்டை வந்து ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். பப்பாயா மேங்கோ இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லது, இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் நல்லது. ஸோ கண்டிப்பாக இன்டேக் பண்ணிக்கோங்க. பட் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்போ பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நல்லா நான் நெக்கில் வந்து அப்ளை பண்ணி காட்டலை உங்களுக்கு. பட் நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு கண்டிப்பாக நெக் ஏரியாலாம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக தான் உங்களுக்கு தேவைப்படும், நிறையா தேவைப்படாது. பட் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் அதை திருப்பி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜிங் கூட நம்ம மைல்டாக தான் நம்ம பண்ண போகிறோம், ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம பண்ண போகிறது கிடையாது, ரொம்ப மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கண்ணை சுற்றி பண்ணிக்கோங்க. இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை எங்கே நம்மளுடைய ஹேர் வந்து ஒயிட் ஆயிரும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஹனி வந்து நம்ம நேச்சுரலாக அப்படியே அந்த மரத்துலேருந்து எடுத்து நம்ம அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்ணலை. கண்டிப்பாக இதில் நிறையா இன்க்ரீடியன்ஸ் அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஹேர்லாம் ஒயிட்டாலாம் ஆகாது, பயப்படாதீங்க. இந்த
ஏன்னா நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அதனால இது வரைக்கும் எனக்கு ஐப்ரோஸ்ல எல்லாம் வெயிட் ஆகல. அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு 3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 1, 2, 3 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த வி ஷேப், ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நோஸ் இங்கே இந்த இடத்துல இருந்து, லைக் இந்த நோஸ் இந்த பார்ட்ல இருந்து 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ மசாஜிங் டெக்னிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு தடவை ஃபேஷியல் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவேன். அப்படியே ஃப்ளோவில் வர்றது அப்படியே நான் பண்ணுவேன். ஸோ இந்த டெக்னிக் தான் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஹெட்ல அதே மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. வைப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எந்திரிச்சு போய் தான் நான் ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணேன். ஏன்னா எனக்கு இங்கே கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்றதுனால. ஸோ நீங்களும் அதே மாதிரி நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்லர்லனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு டிப் பண்ணி கிளீன் பண்ணி ஃபேஸை கிளீன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வீட்டிலன்றதுனால இங்கே விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கிளீன் பண்ணுறது. அதனால் ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு போய் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபேஸை வைப் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எதுவுமே வந்து செஞ்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ப்ரைட்டாக ஆகாது. உடனே இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. பட் ரெகுலராக நீங்கள் வந்து இதெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஸ்கின் கேர் எடுத்துக்கணும். ஸோ ஸ்கின் கேர் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த க்ளோ வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சிலிகான் ப்ரஷ் இருக்குது. பட் இது வந்து நம்ம க்ரீமுக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் தான் எடுத்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன். நார்மலாக நான் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கைட்டே எடுத்து போட்டுருவேன். சரி, வீடியோக்கு அப்படின்றதால கொஞ்சம் நீட்டாக பண்ணணும்ல, அதனால் இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா உங்களுடைய ஃபுல் ஃபேஸை ப்ரஷ் வச்சு இந்த பேக்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த பேக் கூட ஆக்சுவலி நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன்னா நான் ஒரு 2 நாளைக்கு ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த இதை வந்து நான் இதே மாதிரி நான் 100 செட் நான் ஆக்சுவலி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. பட் இந்த ப்ரஷில் நீங்கள் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஸ்கின்னுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஸ்பீடாக ஃபேஸில் இந்த பேக்கை அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி லிப்ஸ் ஏரியாலையும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. லிப்ஸ் கிட்டேயும் கண்ணுக்கு மேலே ஆக்சுவலாக போடக்கூடாது. கண்ணுக்கு மேலே ஆக்சுவலி போடலாம். ஸோ அதனால் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா கண்ணுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக இருக்கு, அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் கண்ணுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நம்ம ஐஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பயங்கர சாஃப்டாக ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எதாவது போட்டு அப்படியே தேய்ச்சி நம்ம எதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ஏதாவது ஸ்கின் இதாயிடும். ஸோ அதனால தான் ஆக்சுவலி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சிலர் வந்து கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணுறோம்னு சொல்லி நம்மள அறியாமலே நம்ம ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ப்ரைட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆர்வ கோளாறுல நம்ம என்ன பண்ணுவோம்னா திக்காக சான்சஸ் இருக்குது, திக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கண்ணு வந்து 2 நாளைக்கு தறக்க முடியாத அளவுக்கு ரெட் ஆயிரும். ஸோ அதனால தான் ஆக்சுவலி வந்து கண்ணுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணாதீங்க. தைரியம் செஞ்சு கண்ணுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணாமல் முகத்துக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. வேறு எதுவும் அதில் சீக்ரெட் இருக்கிற மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியலை. இன்கேஸ் உங்கள் யாருக்கும் எக்ஸாக்டான ரீசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ மோரோவர் நம்ம முடிச்சிட்டோம். மோரோவர் நம்ம எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம்.
நீங்க neck area வ மறந்துறாதீங்க front neck and back neck அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து 20 minutesலாம் dry ஆகணும் கிடையாது ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும் கம்ப்ளீட்டா dry ஆயிடுச்சுனா என்ன ஆகும்னா skinல வந்து wrinkles form ஆக chances இருக்கு சோ அதனால நாம வந்து கம்ப்ளீட்டா dry ஆக வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் போதும் 10 நிமிஷம் கழிச்சு வேணும்னா நீங்க ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஃபேஸ் வந்து நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிட்டு நல்லா துடைச்சாச்சு சோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஃபேஷியல் பண்ணி முடிச்ச உடனே எப்பவுமே வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கண்டிப்பா குடிச்சுக்கோங்க எதனால அப்படினு கண்டிப்பா எல்லாருக்குமே டவுட் வரும் ஏன் தண்ணி குடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஏனா நம்ம மசாஜிங்லாம் நம்ம பண்றோம் இல்லையா சோ சிலர் வந்து நினைப்பாங்க நம்ம ஃபேஷியல் இவ்ளோ நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிருக்கோம் பட் சிலருக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு ரெட்டா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் ஏதாவது பாப் அவுட் கண்டிப்பா ஆகும் சோ நம்ம இவ்ளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கிறமே பட் ஆனா நமக்கு ஏன் இது வந்திருக்கு அப்ப இது வர்த்தே கிடையாது சோ இது வேஸ்ட் அப்படினு கண்டிப்பா நிறைய பேர் நினைப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க எதனால அப்படினா நம்ம ஃபேஷியல் பண்றப்ப நம்மள நம்ம ஸ்கின் நம்ம ஹீட் ஆகுது இல்ல நம்மளுடைய கையில நம்ம அப்படி பண்ணிட்டு ஃபேஸ்ல நம்ம பண்றோம் சோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அதனால கண்டிப்பா தி நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா வந்து பரு வரதுக்கு சான்சஸ் இருக்கு பருண்ட் கிடையாது அது வந்து அந்த ஹீட்டுக்கு ஒரு பாயில்ஸ் மாதிரி வரும்ல சோ அந்த மாதிரி வரும் சோ அதுக்காக அந்த மாதிரி வர கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க இது வந்து எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க என்னுடைய ஒரு ஒரு பார்லர்ல வர்க் பண்ற ஒருத்தங்க வந்து எனக்கு சொன்னாங்க சோ சொல்லி நான் ரொம்ப வருஷமா அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எப்ப ஃபேஷியல் பண்ணாலும் வீட்ல பண்ணாலும் சரி பார்லர்ல பண்ணாலும் சரி இந்த ஸ்டெப் வந்து நீங்க மறக்காம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஓகே இந்த வீடியோல வந்து ரொம்ப ஒரு ப்ராப்பரா இப்ப நான் நிறைய டெக்னிக்ஸ் நான் பண்ணியிருப்பேன் அண்ட் ஃபேஸ் பேக் நான் அப்ளை பண்ணது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காது கண்டிப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோல அதாவது நான் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல பண்ணி காட்டுறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு கூச்சம் அதுக்கப்புறம் ஒரு பயம் அதெல்லாம் இருக்கு அண்ட் அந்த வீடியோ எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா சோ அதனால எனக்கு அந்த ஒரு கூச்சத்தினாலேயே வந்து என்னால நிறைய விஷயங்கள் பேச முடியல சோ இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்